இஸ்ரேலிய படைகள் காசா பகுதியிலிருந்து திடீர் விலகல். மத்திய தரைக்கடலிலிருந்து அமெரிக்காவின் விமான தாங்கி கப்பல் உள்ளிட்ட மூன்று கப்பல்கள் விலக்கிச் சென்ற நிலையிலும் ஈரானுடைய போர்க்கப்பல் மத்திய தரைக்கடல் செங்கடல் வழியாக நுழைந்துள்ளதை அடுத்து தற்பொழுது காசாவுக்கு நுழைந்த இஸ்ரேலிய இராணுவத்தின் டாங்கி படையணியில் விலக்கிச் செல்வதாக அங்குள்ள மக்கள் நேரடி சாட்சிகளாக தெரிவித்து இருக்கின்றனர். தொடர்ந்தும் அங்கு நிலைபெற்றிருந்தால் தம் மீது மிகப்பெரும் தாக்குதலை ஹமாஸ் போராட்டக்காரர்கள் நடத்தக்கூடும் என்பதாலும் அமெரிக்காவினுடைய அதிக வற்புறுத்தல் காரணமாக இந்த படைவிலக்கல் நடவடிக்கையினை இஸ்ரேல் படைகள் திடீரென மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 90 நாட்கள் முடிவடைகின்ற நிலையில் தொடர்ந்தும் போரில் வெற்றியை காண முடியாத இஸ்ரேல் படைகள் தற்பொழுது தரைவழி யுத்தத்தை நிறுத்தி வான்வழி ஊடான தாக்குதலை மேற்கொள்ளும் நடவடிக்கையில் தீவிரமாக ஈடுபடலாம் என்பதால் தற்பொழுது இந்த படைவிலக்கல் நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. 3 மாதமாக தொடர்ந்தும் வெற்றி பெற முடியாத இஸ்ரேலின் ஆளும் அதிகாரம் தற்பொழுது இந்த படைவிலக்கலுடன் பாரிய தோல்வியை சந்திக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்க தரப்பு சார்பிலிருந்து இவ்வாறான செய்திகள் வந்திருந்த பொழுதும் நேரடியான மக்களுடைய சாட்சிகளும் இவ்வாறு காணப்படுகின்ற பொழுதும் தொடர்ந்தும் காசா பகுதி மீது தொடர் தாக்குதல் இடம்பெற்ற வண்ணமே உள்ளன. குண்டு மலைகள் பொழிந்த வண்ணம் உள்ளன. கடந்த 42 மணித்தீரத்தில் மட்டும் 300க்கும் மேற்பட்ட அப்பாவி பொதுமக்கள் பலியாகி இருக்கின்றனர். மக்களுக்கான உணவு, எரிபொருள், குடிநீர் என்பன தொடர்ந்தும் மட்டுப்படுத்தப்பட்ட நிலையிலேயே விநியோகிக்கப்பட்டு வருகின்றது. மக்களால் விடுக்கப்பட்ட அடுத்த கோரிக்கைகளும் ஏற்றுக்கொள்ளாது புறந்தள்ளப்பட்டு வருகின்ற நிலையில் தற்பொழுது இந்த திடீர் படைவிலகல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவது இஸ்ரேலிய படைகளுக்கு பாரிய தோல்வி என்பதாகவே வரலாறு எழுதப்பட்டுள்ளது. மேற்கு கரை பகுதியில் இடம்பெற்ற திடீர் யுத்தத்தில் இஸ்ரேலிய முக்கிய அதிகாரி படுகாயம் என தெரிவிப்பு. பாலஸ்தீனம் மேற்கு கரை பகுதியில் இடம்பெற்ற மோதல்களின் பொழுது இஸ்ரேல் தரப்பைச் சேர்ந்த முக்கிய படை அதிகாரி ஒருவர் படுகாயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு படுகாயமடைந்தவர் பலத்த விழுப்பு அடைந்துள்ளதாகவும் அவர் அங்கிருந்து மீட்கப்பட்டு தற்பொழுது மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதேவேளையில் கடந்த 24 மணித்தியாலத்தில் காசா பகுதியில் ஹமாஸ் போராட்டக்காரர்களுக்கும் இஸ்ரேல் படைகளுக்கும் இடையில் இடம்பெற்ற நேரடி சமரில் 24க்கும் மேற்பட்ட படைகள் காயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக மருத்துவமனை வட்டாரங்களை மேற்கோள் காட்டி செய்திகள் வெளியாகியுள்ளன. கடந்த தினம் தமது படைத்தரப்பில் ஒருவர் பலியாகியும் 5 பேர் காயமடைந்ததாக இஸ்ரேலிய படைகள் தெரிவித்திருந்தன. அவ்வாறு பலியானவர்களில் தளபதி ஒருவரே தமது தரப்பில் பலியானதாக மட்டும் அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் மருத்துவமனையிலிருந்து இஸ்ரேலிய இராணுவ குடும்பங்களூடாக வருகின்ற தகவலின் அடிப்படையில் 24க்கும் மேற்பட்ட படைகள் காயமடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். இந்த காயமடைந்தவர்கள் நேற்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்தி குறிப்பு தெரிவித்துள்ளது. இலங்கையில் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும் டிஐ நம்பர் 18 வயதுக்கு மேற்பட்ட இலங்கையர்கள் அனைவரும் அந்த நம்பரை பெற்றுக்கொள்ள வேண்டும் என இலங்கை அரசாங்கம் அறிவித்துள்ளது. இந்த இலக்கம் அறிவிப்பின் பின்னர் அனைவரும் டாக்ஸ் செலுத்தப்பட வேண்டும். வேலை செய்கின்ற அனைவரும் இதனூடாகவே தமது வருமானத்தினை அரசாங்கத்துக்கு காட்ட வேண்டும். அதனூடாக அவர்கள் அதற்குரிய வரிகளையும் செலுத்த வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 100,000க்கு உள்ளாக பணம் வருமானம் பெற்றுக்கொள்வர்களுக்கு வரி அறவீடு இல்லை என்பதாக தெரிவிக்கப்படுகிறது. எனினும் அவர்கள் தமது அக்கவுண்டனை வைத்து அந்த கணக்கினை காண்பிக்க வேண்டும் என்பதான ஒரு நடைமுறை புதிதாக தற்பொழுது ஐரோப்பாவை பின்பற்றி கொண்டுவரப்பட்டுள்ளது. மேலும் வருமானம் இல்லாமல் ஆடம்பரமான பொருட்களை கொள்வனவு செய்தால் அல்லது சம்பளம் இல்லாது வருமானமின்றி பொருட்களை சேகரித்து கொண்டாலோ போலீசார் இவர்களை விசாரணைக்கு உட்படுத்தி அவர்களுக்கு தண்டனை வழங்கக்கூடிய அபாயம் ஏற்பட்டுள்ளது. அதனால் இலங்கையைச் சேர்ந்த நண்பர்களே, மிகவும் அவதானமாக செயல்பட வேண்டிய காலம் உங்களுக்கு அருகில் வந்துள்ளது. ஒவ்வொரு 18 வயதுக்குரிய நபர்களுக்கும் இந்த டிஎன் நம்பர் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த இலக்கங்கள் வங்கியுடன் இணைக்கப்படுகின்றன. அதனால் உங்களுடைய வரவு செலவு அனைத்து விடயங்களும் அரசாங்கத்துக்கு தெரிய வரும். அதனூடாக நீங்கள் கண்காணிக்கப்படுவீர்கள். வருமானம் இல்லாமல் அதிக வருமானத்தை பெற்றுக்கொண்டு அரசுக்கு வரி கட்ட மறுத்தால் அல்லது சட்டவிரோத முறையில் நீங்கள் பண பரிமாற்ற நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தாலோ அல்லது சொத்து சேகரிப்பில் ஈடுபட்டிருந்தாலோ அதுவே குற்ற செயலாக கருதப்பட்டு
நீங்கள் தண்டனைக்கு உட்பட்டு சிறை செல்ல வேண்டிய அபாயம் ஏற்பட உள்ளது. எனவே இந்த விடயங்கள் தொடர்பாக நீங்கள் தெளிவாக புரிந்து தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் உங்களுக்கு உள்ளது. கொமன் பகுதியில் கீழே ஒரு இணைப்பு வழங்கி இருக்கிறோம். அதனை அழுத்தி அந்த செய்தியினை முழுமையாக தெரிந்து கொண்டு தப்பித்துக் கொள்ளுங்கள் எம் உறவுகளே. புத்தாண்டு தினம் பிறந்ததை அடுத்து தற்பொழுது யுக்ரைன் பகுதிகள் மீது கடுமையான தாக்குதலை ரஷ்யா படைகள் நடத்தி கொண்டு இருக்கின்றன. கடந்த 24 மணித்தியாலத்தில் இடம்பெற்ற தாக்குதலில் 35 மேற்பட்ட கெமிக்காசி ரக ட்ரோன் ரக விமானங்கள் தமது பகுதிகளை நோக்கி கடந்த இரவு பறந்ததாக யுக்ரைன் படைகள் தெரிவித்து இருக்கின்றன. ஆனால் இந்த ட்ரோன் வழியினால் ஏற்பட்ட சேத விவரங்கள் தொடர்பாக அவர்கள் தெரிவிக்கவில்லை. ஆனால் கார்கிப் பகுதியை இலக்கு வைத்து சரமரியாக நீண்ட தூர ஏவுகணைகளை பயன்படுத்தி ரஷ்ய படைகள் கடும் தாக்குதலை நடத்தின. இந்த தாக்குதலில் பல கட்டடங்கள், அடுக்குமாடி கட்டடங்கள், பொது இடங்கள் என்பன இடிந்து விழுந்துள்ள காட்சிகள் தற்பொழுது வெளியாகி இருக்கின்றன. இதனால் பலத்த சேதங்கள் ஏற்பட்டுள்ளது. மக்களுக்கு ஏற்பட்ட உயிராபத்து மற்றும் உடைமை சேதங்கள் தொடர்பாக முழுமையான செய்திகள் வெளியாகவில்லை. 48 மணித்தியால இடைவேளையில் பாரிய தாக்குதலை ரஷ்யா படைகள் யுக்ரைன் மீது நடத்தி கொண்டிருக்கின்றன. யுக்ரைன் படைகள் ரஷ்யாவுக்குள் நுழைந்து பாரிய தாக்குதலை நடத்த முற்பட்டதை அடுத்து தற்பொழுது பழிவாங்கும் பதிலடி தாக்குதலை ரஷ்யா படைகளும் ஆரம்பித்துள்ளதால் யுக்ரைன் உள்கட்டமைப்பு தற்பொழுது பலத்த சேதங்களுக்கு உள்ளாகி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.